ட்ரெண்ட் டிவி தமிழ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோண்டா நகரிலிருந்து கடத்தப்பட்ட 8 வயது சிறுவனை காப்பாற்ற முடிந்ததால் உத்தரப்பிரதேச காவல்துறை சனிக்கிழமை பெருமூச்சு விட்டது. சனிக்கிழமை அதிகாலை கடத்தல்காரர்களுடன் ஒரு குறுகிய சந்திப்புக்கு பிறகு எஸ்டிஎஃப் குழு குழந்தையை மீட்டது மற்றும் ஒரு பெண் உட்பட 5 கடத்தல்காரர்களை கைது செய்தது. இந்த கடத்தல் வெள்ளிக்கிழமை பிற்பகலில் பதிவாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து கடத்தல்காரர்கள் 4 கோடி ரூபாய் மீட்கும் தொகையை கேட்டனர். மேலும் இந்த வழக்கை போலீசில் புகார் செய்ய குடும்ப கூட துணிந்தனர். விகாஸ் துபே வழக்கில் அவர்கள் பார்த்திருக்க வேண்டும் என்பதால் காவல்துறையுடனான தொடர்பு பலனளிக்கவில்லை என்பதை குடும்பம் நினைவூட்டுவதை தொலைபேசி உரையாடல் பகிரங்கப்படுத்தியது. என்கவுண்டரின் போது 2 கடத்தல்காரர்கள் காலில் சுடப்பட்டனர். கடத்தல் தொடர்பான எஃப்ஆர் பதிவு செய்யப்பட்ட பின்னர் பல போலீஸ் குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக ஏடி ஜி சட்டம் ஒழுங்கு பிரசாந்த் குமார் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். கோண்டா மாவட்டத்தின் பரா கிராமத்தில் ஒரு தகவலறிந்தவரின் தகவலின் பேரில் சனிக்கிழமை காலை இந்த சந்திப்பு நடந்தது என்று அவர் கூறினார். கடத்தல்காரர்கள் சிறுவனை காரில் வேறு இடத்திற்கு அழைத்துச் சென்று கொண்டிருந்தனர்.